தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி 3 அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோனை பற்றிய முழு விவரங்களை பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ரொம்ப காலமாக நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பட்ஜெட் ஃபோன், அனைவராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃபோன், அதுவும் குறிப்பாக ஒரு 8000 ரேஞ்சுக்கே வரக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறதுனால மக்களிடையே இருக்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப இந்த ஃபோனுக்கு அதிகமாக இருந்தது. இதை பற்றிய முழு விவரங்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதில் என்ன அப்படி சிறப்பம்சங்கள்லாம் இருக்குன்னு நான் முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் இதனுடைய டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். 6.2 inches ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. கூடவே ரேட் சைடில் டைமண்ட் கட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே ரியல் 1 அண்ட் ரியல் 2 அப்படின்ற எல்லாமே அவங்க கொடுக்குற மாடல் வந்து ஒரு டைமண்ட் கட் ரியல் சைட் பேனல் தான் கொடுக்குறாங்க. இதனோட பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 720x1520 பிக்சல் ரெசல்யூஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் கார்னிங் கொரிலா கிளாஸ் 3 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியர் சைடில் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கிடையாது. அது இல்லாமல் வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். காரணம் என்னென்னா, ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கிறதுனால இதில் சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இதனோட டிசைன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 8.3 mm திக்னஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே தின்னாகவே இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. இதனோட வெயிட் வந்து 175 gram தான் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதனால் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி நம்பலாம். ரெண்டாவது, இதனோட எந்தெந்த கலர்லலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் பிளாக்கில் இருக்குது, ரேடியண்ட் ப்ளூவில் இருக்குது, கிளாசிக் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையான கலர்ஸையும் இதில் அவங்க கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 9.5 இதில் யூஸ் பண்ணுறாங்க ஓஎஸ். இது ஒரு நல்ல விஷயம், இதுவும் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால. சிம் ஸ்லாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டியூவல் சிம் ஸ்லாட் இருக்குது. ரெண்டு ஸ்லாட்லேயுமே வந்து நமக்கு வோல்டி சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு நல்ல விஷயம். பொதுவாக வந்து ரெண்டு சிம் இருந்தால் ஒரு சிம்மு மட்டும்தான் வோல்டி சப்போர்ட் பண்ணும் சில மொபைலில். இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிம்மிலையுமே வந்து வோல்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, மீடியா டாக் ஹீலியோ P70 சிப்செட் இது யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது ஒரு லேட்டஸ்ட்டு, அதனோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு சொல்லி நம்பலாம். ப்ராசஸர் ஆக்டோகோர் 2.1 GHz இதில் யூஸ் பண்ணுறாங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் 3GB RAM, 4GB RAM அப்படின்னு சொல்லி 2 வேரியண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. 3GB RAM கொண்ட ஒரு மொபைல் 32GB இன்பில்ட் மெமரி கொடுக்குறாங்க. 4GB RAM கொண்ட மொபைலில் 64GB இன்பில்ட் மெமரி கொடுக்குறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு பட்ஜெட் ஃபோனில் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு ரேமும் நமக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது, எக்ஸ்பெண்டபிள் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இது டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. அப்போ 3 ஸ்லாட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க சிம் போடுற இடத்துல இருக்குது. இதில் வந்து ஓடிஜி முக்கியமாக சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு நல்ல விஷயம். காரணம் நிறைய மொபைலில் ஓடிஜி வராது, டைரெக்டாக பென்ட்ரைவ் சர்வர் வர மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது நமக்கு ஓடிஜி சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும்னு சொல்லி நம்பலாம். இது மட்டும் இல்லாமல் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இதில் இருக்குது. அடுத்து முக்கியமாக கேமரா அப்படின்னு சொல்லி வரலாம். கேமராவை பொறுத்தரும் 2x டிஜிட்டல் ஜூம் வந்து இதில் இருக்குது. அதனால் ஜூமிங் ஃபெசிலிட்டியே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இல்லாமல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆட்டோ ஃப்ளாஷ் இருக்குது, ஃபேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டச் டு ஃபோக்கஸும் இதில் இருக்குது. அது இல்லாமல் ஹை டைனமிக் ரேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்கிற HDR மோடும் இதில் சப்போர்ட் பண்ணுது நமக்கு. இது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இதனோட கேமரா அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரண்ட் சைடு கேமராவில் 13 MP கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் 13 MP ப்ளஸ் 2 MP கொடுக்குறாங்க. ரெண்டுமே சேர்ந்து 2 கேமராக்களாக கொடுக்குறாங்க. இந்த 2 MP அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டெப்த் சென்சாருக்காக இது ஹெல்ப் பண்ணும் நமக்கு. அடுத்ததாக இதனுடைய பேட்ரி வந்து மிக அதிகமான MAH பேட்டரி தான். இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 4230 mAh இதில் கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். சரி, கடைசியாக நம்ம ப்ரைஸ்க்கு வரலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று, அதுவும் பட்ஜெட் அப்படின்னு சொன்னோம். அந்த என்ன ப்ரைஸ், அந்த பட்ஜெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3GB RAM கொண்ட ஒரு மொபைலுக்கு 8999 சொல்லியிருக்காங்க. 4GB RAM கொண்ட மொபைலுக்கு 10999 அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து March 12 நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லான்ச் ஆகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம்.
காரணம் என்னென்னா எல்லாருமே வந்து ரியல்மி த்ரீ இது ஓப்போவுடைய ஒரு சப் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும்.